Hello friends, welcome to Manju Magic Masala. இன்றைக்கு என்னோட ரெசிபி சிக்கன் ஃப்ரை பெப்பர் சேர்த்து ஸ்பைஸியாக செய்ய போகிறேன். இது வந்துட்டு சாம்பார் சாதம், தக்காளி சாதம், லெமன் ரைஸு, புளி சாதம் எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நான் 1 கேஜி சிக்கன் எடுத்துருக்கிறேன். நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்டு நம்ம பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். லவங்கப்பூவு 5 நம்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் 2 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி 1 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு மஞ்சள் தூள். பெப்பரை லாஸ்ட்டாக சேர்க்கலாம், அதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கரம் மசாலா தூள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும், அதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்டு. ஸோ இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். பேன் சூடாகட்டும். 1 குழி கரண்டி ஜிஞ்சிலி ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 சூடாயிடுச்சு. லவங்கப்பூ, அதாவது க்ளவுஸ், 5 லவங்கப்பூ நான் சேர்க்குறேன். சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆகிருக்குது. இந்த சமயத்தில் நான் இஞ்சி பூண்டு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போது மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் இந்த ஆயிலே இந்த சிக்கனெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சிக்கன் 1 நிமிஷம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சிக்கனு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கிறேன். பாதி வெந்த பிறகு நம்ம தக்காளி சேர்க்கணும். இப்போ சேர்க்கக்கூடாது, இப்போ தக்காளி சேர்த்தா சிக்கன் வேகாது. மூடி போட்டு வைக்கிறேன். இது பாதி வேகட்டும். பாருங்கள், பாதி அளவுக்கு இப்போ சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ நான் இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி மஞ்சள் தூள் உப்பு போட்டு சிக்கனு கழுவி வச்சுருக்குறோம். இப்போ 1/4 டீஸ்பூன், இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இன்னும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் லாஸ்ட்டாக சேர்க்கணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கணும். கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம். வேகட்டும்.
பாருங்க சிக்கன் நல்லா பாயில் ஆயிட்டு ட்ரை ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அது மேலே ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இது மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி. டேஸ்டியான எம்மியான ஸ்பைசி சிக்கன் பெப்பர் ஃப்ரை நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.